அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா அப்படிங்கிற பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் வெளியில் சொல்லியிருக்காங்க, சில பேர் சொல்லலை, ஏன்னா நிறைய பேருக்கு பயம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ அதிகப்படியாக நம்ம கேட்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா நோய் வர்றதுனால எல்லாருக்குமே மூச்சுத்திணறல் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். இந்த மூச்சுத்திணறல்னால் நிறைய பேருக்கு உயிரிழப்புகளும் அதிகமாகுது அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுறதுனால நம்மளுக்குள்ளே என்ன ஆகுதுங்க, இயற்கையாகவே நம்மளுக்கும் அந்த மாதிரி மூச்சுத்திணறல் வந்திருக்குது அப்படின்னா நம்மளும் வந்து இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நேச்சுரலான ஒரு கருத்து உங்களுக்குள்ளே, அந்த ஒரு இயற்கையான ஒரு பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்துடுது. பட் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்குங்க, இன்னொருத்தங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மூச்சுத்திறல் வந்து இறப்பு வந்துருச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுக்கும் வரணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கை எப்போவுமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓடிட்டுருக்குது. நீங்கள் நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இன்றைக்கே ஏன் பிளான் பண்ணுறீங்க, நாளைக்கு நம்ம கண்டிப்பாக உயிரோடு இருப்போம், நம்ம கண்டிப்பாக இந்த வேலையை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே நம்ம எல்லா விஷயத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம செயல்படுத்திகிட்ருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், இப்போவும் நீங்கள் உங்களவே நீங்கள் முழுசாக நம்பணும். முதல்ல நீங்கள் உங்களை முழுசாக நம்பினா மட்டும்தான் இந்த கொரோனா அப்படிங்கிற பாதிப்புலேருந்து உங்களால் ஈஸியாக வெளியில் வர முடியும். இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு எப்போ நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்களோ அதனால தான் இப்போ உங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்திருக்குது, இந்த பாதிப்பு வந்திருக்குது. இல்லை நான் ஆரோக்கியமாக தான் இருக்க போகிறேன் நான் அப்படின்னு எப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் உறுதியான ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பாதிப்பு உங்களுக்கு வந்தாலுமே அது அந்தளவுக்கு உங்களை வந்து தொந்தரவுக்குள்ளாக்காமல் அது ஈஸியாக உங்கள் உடம்பு விட்டு வெளியிலையும் போயிடும், உங்களோட எதிர்ப்பு சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கப்படும். ஜென்ரலாக இந்த கொரோனா வந்தவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கும் இறப்பு வந்துடும், நம்மளுக்கும் மூச்சுத்திறன் வந்து நம்மளும் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு நேச்சுரலாகவே நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல இந்த பயத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணுங்க. இந்த பயத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்க, நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம மற்றவங்களை விட நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையோட அடிப்படையே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சந்தோஷம் அப்படிங்கிறது ரெண்டும் இணைஞ்சு தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூக சூழ்நிலைகள் வந்து ரொம்ப ஸ்மார்ட் வேர்ல்டாக இருக்கிறதுனால நம்மளால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்ய முடியறதில்லை. நம்ம அதிக அளவில் உடல் பயிற்சிகள், உடலை இயக்கி நம்ம வேலை செய்யாதனால தான் நம்மளுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் சீக்கிரமாக வந்திருக்குது. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலைங்க. முதல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை எது வந்தாலும் அதை என்னால் ஈஸியாக எதிர்கொண்டு என்னால் ஆரோக்கியமாக நான் திரும்பவும் வெளியில் வர முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக நம்ம அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட முடியும். ரெண்டாவது, இது வெளியில் ரெடியானதுக்கு அப்புறமா, இது வந்து நம்ம நிறையா யோகா பண்ணுறோம் இல்லை வந்து மூச்சு பயிற்சிகள் பண்ணுறோம் இந்த டைமில் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மட்டும் பண்ணுறது கண்டிப்பாக வேலைக்காகாது. நம் இதை நான் ரெண்டு மூணு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பட் எப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்போ மட்டும் நம்ம யோகாவை தேடி போகிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு என்றைக்குமே நிரந்தரமான ஒரு பலன் கொடுக்காது. யோகா அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பாகமாக, உங்கள் வாழ்க்கையோட ஒரு அங்கமாக என்றைக்கு நீங்கள் கொண்டு வரீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிலைச்சிருக்கும். ஏன்னா இது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, மனம் சம்மந்தப்பட்ட விஷயமும் கூட. நம்ம முதலே சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டுருக்கோம். இது சரியாயிருக்கும், இது நடக்கும், இது இந்த பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் ஆவேன், இந்த வீட்டை நான் உறுதியாக கட்டி முடிக்க போகிறேன், இந்த காரை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு எப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீங்களோ அப்போ தானே உங்களால் அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியுது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போவும் அதே தான், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும், நான் வந்து நல்ல விதமாக இருக்க போகிறேன் அப்படின்னு எப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும். ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் வந்து கடவுள் மேலே அந்த நம்பிக்கையை வைக்கலாம், இல்லை தன்னம்பிக்கையாக கூட வைக்கலாம், உங்கள் மேலேயும் நீங்கள் அந்த நம்பிக்கையை வைக்கலாம். பட் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை நீங்கள் நம்புங்க. நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது சாத்தியப்படும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியில் வந்து நம்ம வாழ்க்கையை இன்னும் ஈடுபாட்டோடையும் சந்தோஷத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் வாழ முடியும். பயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி. இப்போது நம்மளுக்கு ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம பயத்தோடையும் பதற்றத்தோடையும் நம்ம எதிர்கொள்ளும் போது அங்கே நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான மனநிலை இல்லாமல் நம்ம பயந்து பயந்து தான் மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம். இதே நம்ம தைரியத்தோடையும் ஒரு தெளிவான மனநிலையோடையும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம அணுகும்போது
எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையோட கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையை ஒரு ஈடுபாட்டோடையும் உற்சாகத்தோடையும் நம்மளால் வாழ முடியும். வாழ்வதற்கு ஒரு 1% வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். தெளிவாக புரிஞ்சுக்கணும், பயத்தோடு இருந்தீங்கன்னா எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அது உங்களால் உங்களுக்கு அது தெரியாமல் போயிடும். அதே நீங்கள் வாழ்க்கையோட கடைசி தருணத்தில் இருக்கும்போது கூட நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது, தைரியத்தோடு நீங்கள் இருக்கும்போது 1% வாய்ப்பு இருந்தாலும் உங்களால் ஈஸியாக பொழைச்சி மேலே வந்துட முடியும். ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை என்றைக்குமே தளர விட்டுறாதீங்க, உறுதியாக இருங்க. நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக சந்தோஷமாக தான் வாழ போகிறோம், ஆரோக்கியமாக தான் வாழ போகிறோம், இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். உறுதியான மனநிலையோடு இருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த கொரோனா பெருந்தொற்றை நம்ம வென்று நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.